வணக்கம். புதுச்சேரி மாநில அரசு சார்பாக தியாகிகள் தினம் அனுசரிக்கப்பட்டது. இதில் ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சர்கள், சபாநாயகர் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்றனர். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடி தங்கள் இன்னுயிரை ஈந்த சுதந்திர போராட்ட வீரர்களான பகத்சிங், சுகதேவ் மற்றும் பாலகுரு ஆகியோரின் தியாகங்களை போற்றும் வகையில் இந்திய அரசு கலாச்சார அமைச்சகம், புதுச்சேரி அரசு கலை மற்றும் பண்பாட்டுத்துறை மற்றும் செய்தி மற்றும் விளம்பரத்துறை ஆகியவை சார்பில் ஷஹீத் திவாஸ் தியாகிகள் தினம் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி சுப்ரேன் வீதியில் பாண்டிச்சேரி மாநில கூட்டுறவு ஒன்றியத்திற்கு எதிரில் உள்ள ஆசிரம கலையரங்கத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சி துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தொடங்கி வைத்து தலைமையுரையாற்றினர். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணி அமைச்சர் லட்சுமி நாராயணன், குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். அரசு கொறடா ஏ கே டி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் பி ரமேஷ், மாவட்ட ஆட்சியர் மற்றும் அரசு செயலர் வல்லவன், துறை அதிகாரிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி புரட்சியாளர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து ஒரு நிமிட மவுன அஞ்சலியும் அனுசரிக்கப்பட்டது. குறிப்பாக அப்பொழுது புரட்சியாளர்களை பற்றிய ஊக்கமளிக்கும் வீரம் செறிந்த கதைகள் வாசிக்கப்பட்டு தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டன. மேலும் தியாகிகள் தின சிறப்பை விளக்கும் குறும்படங்கள் திரையிடப்பட்டு கைபேசி மூலம் கூட்டு அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. புதுச்சேரி கிருஷ்ணா நகர் ஸ்ரீ செல்வ கணபதி கோவிலின் 11ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு 108 சங்காபிஷேக ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெற்றது. புதுச்சேரி கிருஷ்ணா நகரில் மேற்கு திசையில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வ கணபதி கோவிலில் 11ஆம் ஆண்டு சங்காபிஷேகம் மற்றும் ஊஞ்சல் உற்சவம் மிக சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சாலையில் கோ பூஜை, 108 சங்கு பிரதிஷ்டை, விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமத்துடன் பூர்ணாஹீதி தீபாரதனையும் இந்த ஆலயத்தில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ செல்வ கணபதிக்கு 108 சங்காபிஷேகமும் மகா தீபாரதனையும் நடைபெற்றது. மேலும் அப்பொழுது பொதுமக்கள் 1000 பேருக்கு அறுசுவை உணவுடன் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விழாக்குழு தலைவர் ஞாராயணசாமி, கௌரவ தலைவர் சோமசுந்தரம், செயலாளர் ரவிச்சந்திரன் மற்றும் விழா ஏற்பாட்டாளர்கள் தாமோதரன், சம்பந்தம், அழகிரி, ராமலிங்கம், யுவராஜ் ஆகியோர் செய்திருந்தனர். மேலும் சங்க அபிஷேகத்தை தொடர்ந்து மாலை ஸ்ரீ செல்வ கணபதிக்கு சந்தன காப்பு அலங்காரமும் அதைத் தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவமும் சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி மாநில முதலமைச்சரின் பார்லமென்ற செயலர் மற்றும் காமராஜ் நகர் தொகுதியின் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் கலந்து கொண்டு அனைவருக்கும் அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி தவளக்குப்பம் பகுதியில் மானியத்தில் கால்நடை தீவனம் வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பங்கேற்று சிறப்பித்தார். புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு துறை சார்பாக மணவெளி தொகுதியில் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கங்களில் உறுப்பினர் அல்லாத கால்நடை வளர்ப்பவர்கள் 400 நபர்களுக்கு 75% மானியத்தில் கால்நடை தீவனம் வழங்கும் துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை தவளக்குப்பத்தில் உள்ள கால்நடை மருத்துவமனையில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் இதனை பயனாளிகளுக்கு வழங்கி திட்டத்தை துவக்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் துறை இயக்குனர் டாக்டர் செல்வராஜ், அரியாங்குப்பம் கால்நடை மருத்துவமனையின் மருத்துவர் சம்பத், தவளக்குப்பம் கால்நடை மருத்துவமனையின் மருத்துவர் சாந்தி மற்றும் பகுதி மக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தவளக்குப்பத்தில் உள்ள பாண்டிச்சேரி வேளாண் அறிவியல் கல்லூரியில் உலக தண்ணீர் தின விழா கொண்டாடப்பட்டது. புதுவை தவளக்குப்பம் பகுதியில் உள்ள பாண்டிச்சேரி வேளாண் அறிவியல் கல்லூரியில் உலக தண்ணீர் தின விழாவை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. புதுவை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் இந்த விழாவினை துவக்கி வைத்தார். புதுவை வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் இந்த நிகழ்ச்சியில் தலைமை ஏற்றார். இந்த விழாவிற்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் கதிரேசன், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் வேளாண் புல முதல்வர் டாக்டர் சுந்தர வரதராஜன், கல்லூரியின் தாளாளர் அக்ரி கணேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் திண்டிவனம் எண்ணெய் பனை மற்றும் நிலக்கடலை உழவர் உற்பத்தியாளர் கம்பெனியின் தலைவர் காளிதாஸ் இதில் கலந்து கொண்டார். இந்த விழாவில் கல்லூரி உதவி பேராசிரியர் மணிகண்டன் வரவேற்புரையாற்றினார். கல்லூரி பண்ணையில் உள்ள இடத்தில் மாணவர்கள் ஒருங்கிணைந்த வேளாண் பண்ணையும் உருவாக்கியுள்ளதை அண்ணாமலை பல்கலைக்கழக துணைவேந்தர் திறந்து வைத்தார். மேலும் தண்ணீர் விழாவை கொண்டாடும் விதமாக நெல்லுக்கு அடுத்தபடியாக தண்ணீர் சிக்கனத்தை குறைக்கும் வகையில் இயந்திரவியல் முறையில் மக்காசோளம் நடவு செய்யும் முறையும் நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சி வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் முன்னிலையில் நடைபெற்றது. மேலும் பண்ணையில் மாணவர்கள் ஏற்படுத்தியுள்ள ஒருங்கிணைந்த வேளாண் பண்ணையம், அசோலா வளர்ப்பு, காளான் வளர்ப்பு, பயிர் திட்டமிடல்,
நர்சரி, மண்புழு உரம் தயாரித்தல், ஆடு வளர்ப்பு மற்றும் மூலிகை தோட்டம் ஆகியவற்றை சிறப்பு விருந்தினர்கள் பார்வையிட்டனர். இந்த விழாவில் நல்லவாடு, ஆண்டியார் பாளையம், தவளக்குப்பத்தை சேர்ந்த விவசாய பெருமக்கள் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு சட்டப்பேரவை தலைவர் மற்றும் அமைச்சர் பரிசுகளை வழங்கினார். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கல்லூரி மாணவ மாணவிகள் சிறப்பாக செய்திருந்தனர். விழாவின் நிறைவாக உதவி பேராசிரியர் தமிழ்செல்வன் நன்றி உரையாற்றினார். புதுச்சேரியில் திடீரென பெட்ரோல் டீசல் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதால் பொதுமக்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். புதுவையில் பெட்ரோல் டீசல் விலை கடந்த 4 மாதங்களாக உயர்த்தப்படாமல் இருந்து வந்தது. இந்த நிலையில் எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் விலையை கடுமையாக உயர்த்தியுள்ளது. அதன்படி புதுவையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 78 காசுகள் உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோன்று டீசல் 75 காசுகள் உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு 1 லிட்டர் பெட்ரோல் 94 ரூபாய் 94 பைசாவுக்கு விற்கப்பட்ட நிலையில் தற்பொழுது 95 ரூபாய் 72 பைசாவுக்கும் டீசல் 83 ரூபாய் 59 பைசாவுக்கும் விற்கப்பட்ட நிலையில் தற்பொழுது 84 ரூபாய் 94 பைசாவுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இதனால் புதுச்சேரி மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். புதுவை காலாப்பட்டில் உள்ள மத்திய சிறைச்சாலையில் இருக்கும் கைதிகளுக்கு அரசு தரப்பில் விளையாட்டு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருவது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியில் மத்திய சிறைச்சாலை அமைந்துள்ளது. இங்கு 300க்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். இதில் பெண் கைதிகளும் அடக்கம். இந்த நிலையில் தனியார் தொண்டு நிறுவன உதவியுடன் துறை சார்பில் கைதிகளுக்கு பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. சமீபத்தில் கூட இங்குள்ள கைதிகளுக்கு விவசாய பயிற்சி அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மேலும் அவர்களுக்கு அவ்வப்போது யோகா பயிற்சி, தியான பயிற்சி போன்றவையும் வழங்கப்படுவது வழக்கம். இந்த நிலையில் புதுவை சிறை கைதிகளுக்கு விளையாட்டு பயிற்சி அளிக்க முடிவு செய்யப்பட்டது. இந்திய ஆயுள் நிறுவனம் பரிவர்த்தனை சிறைச்சாலையிலிருந்து பெருமை மிக்க வாழ்வுக்கு என்ற திட்டத்தில் 8 மாநிலங்கள் மற்றும் 4 யூனியன் பிரதேசங்களில் 15 சிறைச்சாலைகளில் உள்ள சிறைவாசிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சில விளையாட்டுகளில் பயிற்சி அளிக்க உள்ளது. இந்த திட்டம் புதுவை மத்திய சிறையில் உள்ள கைதிகளுக்கும் செயல்படுத்தப்படுகிறது. இதனை இந்தியன் ஆயுள் நிறுவன தலைவர் ஸ்ரீகாந்த் வைத்தியா டெல்லியில் இருந்தபடி இணையவழி மூலம் தொடங்கி வைத்தார். புதுவை சிறைத்துறை ஐஜி ரவிதீப் சிங், இந்தியன் ஆயுள் தென்மண்டல செயலர் சைலேந்திர ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த திட்டத்தின்படி புதுவை மத்திய சிறைச்சாலையில் இருக்கும் கைதிகளுக்கு கூடைப்பந்து, பேட்மிண்டன், கைப்பந்து, சதுரங்கம், டேபிள் டென்னிஸ், கேரம் ஆகியவற்றில் பயிற்சி அளிக்கப்படுகிறது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மாநிலம் மணவெளி தொகுதிக்கான சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டது. புதுவை மணவெளி தொகுதிக்குட்பட்ட கட்டபொம்மன் நகர் பகுதியில் மணவெளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. தொகுதி பொறுப்பாளர் ரகுபதி, தொகுதி தலைவர் பிரகாஷ், லட்சுமிகாந்தன் ஆகியோரது முன்னிலையில் அறங்காவலர் குழு தலைவர் காமராஜ், கேந்திர பொறுப்பாளர் கலைவாணன் ஆகியோரது தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடந்தது. மேலும் இதில் சிறப்பு அழைப்பாளராக மணவெளி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு அலுவலக கட்டிடத்தை குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்து அலுவலக பெயர் பலகையும் திறந்து வைத்தார். முன்னதாக பாண்டி கடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் மணவெளி செல்லும் சாலை சந்திப்பில் சபாநாயகரை பட்டாசு வெடித்தும் பூங்கொத்து கொடுத்தும் சிறப்பாக வரவேற்றனர். தொடர்ந்து அவர் தாரை தப்பட்டையுடன் ஊர்வலமாக வந்து கட்டபொம்மன் நகரில் உள்ள அலுவலக கட்டிட திறப்பு விழாவில் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக ரத்தினவேல், சக்திபாலன், வடிவேல், தட்சிணாமூர்த்தி, குமரன், குமர் ஐயன், திருவேங்கடம், சுமதி, ரேவதி, வள்ளி, வீரம்மாள் மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் 16,10,000 டோஸ் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக புதுவை மாநில அரசு தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவையில் கடந்த 24 மணி நேரத்தில் 463 பேருக்கு தொற்று பரிசோதனை செய்யப்பட்டது. அவர்களில் ஒருவருக்கு கூட தொற்று பாதிப்பு கண்டறியப்படவில்லை. இதைத் தொடர்ந்து 2வது நாளாக புதிய பாதிப்புகள் ஏதும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது புதுவை மாநில அளவில் 11 பேர் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டு தொடர் தொற்று சிகிச்சையில் உள்ளனர். மேலும் 2 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். கடந்த 21ஆம் தேதி முதல் தவணை தடுப்பூசி 1,368 பேரும், இரண்டாம் தவணை தடுப்பூசி 1,673 பேரும், பூஸ்டர் தடுப்பூசி 115 பேரும் செலுத்திக் கொண்டனர். இதுவரை புதுவை மாநில அளவில் 16,16,148 டோஸ் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனை புதுவை மாநில சுகாதாரத்துறை உறுதி செய்துள்ளது.
ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் நடைபெறும் அனைத்து பணிகளும் விரைவாக முடித்து கொடுக்க வேண்டும் என்று உயர் அதிகாரிகளுக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார். புதுவையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பல்வேறு மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக புதுச்சேரி மாநகர பகுதியில் உள்ள அண்ணா திடலில் மினி ஸ்டேடியம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. மேலும் பாரம்பரிய கட்டடங்களான கலவை கல்லூரி மேல்நிலைப் பள்ளி, வாவுசி மேல்நிலைப் பள்ளி சீரமைப்பு செய்தல், கழிவுநீர் வாய்க்கால் கட்டுமானம் மற்றும் மேம்பாட்டு பணிகள், சாலைகள் அழகுபடுத்துதல் போன்ற பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகிறது. ஆனால் இந்த பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாக சட்டமன்ற உறுப்பினர்கள் பலரும் அரசுக்கு புகார் தெரிவித்தனர். இதையடுத்து ஸ்மார்ட் சிட்டி திட்ட பணிகள் தொடர்பான முக்கிய ஆலோசனை கூட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் உள்ள தனது அலுவலகத்தில் நடத்தினார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு துறை செயலர் அருண், பொதுப்பணித்துறையின் தலைமை பொறியாளர் சத்தியமூர்த்தி மற்றும் ஸ்மார்ட் சிட்டி திட்ட உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்ட பணிகளின் தற்போதைய நிலை குறித்து அதிகாரிகள் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் விளக்கம் அளித்தனர். இதைத் தொடர்ந்து ஸ்மார்ட் சிட்டி தொடர்பான அனைத்து பணிகளையும் விரைந்து முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று உயர் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டார். வரும் 29ஆம் தேதி தொழிற்சங்கங்கள் சார்பாக முழு அடைப்பு நடைபெறும் என்றும் புதுவை மாநில தொழிற்சங்க பிரதிநிதிகள் கூட்டாக அறிவித்துள்ளனர். இது பற்றி புதுச்சேரி ஏஐடியுசி பொதுச் செயலாளர் சேது செல்வம், ஐஎன்டியுசி தலைவர் பாலாஜி ஆகியோர் கூட்டாக நிருபர்களிடம் கூறுகையில், அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு, நாட்டில் வேலை வாய்ப்பின்மை போன்றவை உருவாகியுள்ளது. இத்தகைய சூழ்நிலையில் தொழிற்சங்கங்கள் ஒன்றாக இணைந்து 28 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது. அந்த வகையில் புதுவையில் வேலைநிறுத்தம் மற்றும் முழு அடைப்பு போராட்டம் வரும் 29ஆம் தேதி நடைபெறும். அன்றைய தினம் ராஜ திரையரங்கு சந்திப்பு, அண்ணா சிலை புதிய பேருந்து நிலையம், இந்திரா காந்தி சதுக்கம், மதகடிப்பட்டு, திருக்கனூர், சேதராப்பட்டு, விளியனூர், பாகூர், தவளக்குப்பம், காரைக்கால் ஆகிய 11 இடங்களில் மறியல் போராட்டம் நடைபெறும். அன்றைய தினம் SSLC +2 மாணவர்களுக்கு திருப்புதல் தேர்வு உள்ளதால் பள்ளிகளை மூட நாங்கள் வலியுறுத்த மாட்டோம். இவ்வாறு தொழிற்சங்க பிரதிநிதிகள் நிருபர்களிடம் கூறினர். அப்பொழுது பல்வேறு தொழிற்சங்க பிரதிநிதிகள் உடனிருந்தனர். 12 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து இந்தியா முழுவதும் மார்ச் 28-29 வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறுகிறது. புதுச்சேரியிலே மார்ச் 28-29 வேலைநிறுத்தமும் 29ஆம் தேதி பந்த் போராட்டத்திற்கு நாங்கள் அனைத்து தொழிற்சங்கங்கள் அறைகள் விடுத்திருக்கிறோம். புதுச்சேரியில் மருத்துவ படிப்புகளுக்கான இறுதிக்கட்ட கலந்தாய்வு வரும் 28-29 ஆகிய தேதிகளில் நடைபெறுகிறது. இது பற்றி புதுச்சேரி சென்டாக் அமைப்பு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள மருத்துவ இடங்கள் கலந்தாய்வு மூலம் நிரப்பப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இறுதிக்கட்ட கலந்தாய்வு வரும் 28ஆம் தேதி புதுச்சேரி பிள்ளைச்சாவடியில் உள்ள தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் நடைபெறுகிறது. அன்றைய தினம் காலை 9:30 மணிக்கு வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் ஒதுக்கீடு மாணவர்களுக்கும், 10 மணிக்கு அரசு ஒதுக்கீடு மாணவர்களுக்கும், 10:30 மணிக்கு அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கான கலந்தாய்வும், மதியம் 2 மணிக்கு நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களுக்கான கலந்தாய்வும் நடைபெறுகிறது. இதில் கலந்து கொள்ள ஒரு இடத்திற்கு 10 பேர் என்ற விகிதத்தில் மாணவர்கள் அழைக்கப்படுவார்கள். 2வது ஒதுக்கீட்டில் கலந்து கொண்ட மாணவர்கள் இறுதிக்கட்ட கலந்தாய்வில் கலந்து கொள்ளலாம். இந்த கலந்தாய்வில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் பதிவு கட்டணத்தை உடனடியாக செலுத்தி தங்களது விருப்பத்தை டேஷ்போர்டில் பதிவு செய்ய வேண்டும். இதில் தேர்வு செய்யப்படும் மாணவர்கள் வரும் 31ஆம் தேதிக்குள் கல்லூரியில் சேர வேண்டும். இதேபோன்று முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இறுதிக்கட்ட கலந்தாய்வு வரும் 29ஆம் தேதி நடைபெறுகிறது. இதில் கலந்து கொள்ள விரும்பும் மாணவர்கள் வியாழக்கிழமை மாலை 5 மணிக்குள் பதிவு கட்டணத்தை செலுத்தி தங்கள் விருப்பங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும். இதேபோன்று காரைக்கால் பெருந்தலைவர் காமராஜர் பொறியியல் கல்லூரியிலும், மகாத்மா காந்தி அரசு கல்லூரியிலும், யானம் அரசு கலைக் கல்லூரியிலும் இந்த கலந்தாய்வு நடைபெற உள்ளது. இவ்வாறு புதுச்சேரி சென்டாக் அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.